அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு எங்கள் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். அதாவது அந்த ரெசிபியை வந்து ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். இன்றைக்கி காலையில் என்ன பிரேக்ஃபஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, சிறுதானிய கஞ்சும் ஒரு ஸ்டர் ஃப்ரையும். இங்கே நான் யூஸ் பண்ணுற சிறுதானியம் வந்துட்டு சாமை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு இப்போ வந்து அடுப்பில் வச்சு வேக வச்சிட்ருக்கேன். தண்ணி அளவு வந்து நம்ம தாராளமாகவே வச்சுக்கலாம். நம்ம கஞ்சியாக குடிக்கிறதுக்கு எந்த பதத்துக்கு இருந்தால் நல்லாயிருக்குமோ அந்தளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் மிளகும் ஒரு டீஸ்பூன் சீரகமும் மட்டும் நான் வந்து வறுத்து பொடிச்சு இதோட சேர்க்க போகிறேன். இதுக்கு வந்து நான் வந்து சைட் டிஷ் வந்து ஸ்டர் ஃப்ரை சொன்னேன் இல்லைங்களா. அது என்ன ஸ்டர் ஃப்ரைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் வந்து பச்சை பயிர் வந்து முளைவிட வச்சுருந்தேன். அந்த பச்சை பயிர் முளைவிட்டதை தான் வந்து ஸ்டர் ஃப்ரை பண்ண போகிறேன். அது இப்போ எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இது வந்து நான் வந்து முளைவிட வச்சு 7 நாள் ஆயிடுச்சு. 7th day மார்னிங்கு எவ்வளோ பெருசு முளை வந்துட்டுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்ல பெரிய பெரிய முளையாக வந்திருக்கும். எவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்ம இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஸ்டர் ஃப்ரை பண்ண போகிறோம். எடுத்துடலாம் இது எல்லாத்தையும். நான் எடுத்து நல்லா 2 தடவை தண்ணியில் அலசிட்டு நான் காட்டுறேன். கஞ்சி நல்லா வெந்துருச்சு. மிளகு சீரகம் வறுத்து இடித்து பொடி பண்ணி போட்டுக்கலாம். சும்மா ஒரு டீஸ்பூன் தான் சேர்க்குறேன். கஞ்சிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். கஞ்சி குக்கா இருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த பதத்தில் இருந்தால் நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. கரெக்டாக இருக்கு. ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். வந்திருக்கு, இதை எடுத்து பார்க்கலாம். இந்த வெங்காயத்தாலும் கொஞ்சம் பறிங்க. அதையும் பறிச்சிருங்க. நம்ம வீட்டிலே விளைஞ்சது, நம்ம எதுவும் கெமிக்கல் எதுவுமே சேர்க்கல. அதனால் நான் வந்து தோல் சீவாமே சேர்க்குறேன். தோல்லையும் நிறைய சத்து இருக்குது. இந்த முள்ளங்கி கீரையும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் அதையும் வந்து இன்றைக்கி வந்து இதில் வந்து சேர்க்க போகிறேன். முளைவிட்ட பயிரை வந்து நல்லா ஒரு 3 தடவை வந்து நல்லா நல்ல தண்ணியில் அலசி கழுவி எடுத்து வச்சுட்டேன். நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நிறைய வேண்டாம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் சூடாகட்டும். சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டும் அரைச்சி வச்சுருக்க காஞ்ச மிளகாவும் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, பூண்டு சேர்த்துறேன். காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். முள்ளங்கி சேர்த்துறேன்.
முள்ளங்கி ஒரு ஒரு நிமிஷம் வதங்கியிருக்கு. இதில் இது கூட முள்ளங்கி கீரையும் சேர்த்துடலாம். இது கூட நம்ம கழுவி நல்ல மூணு தடவை அலசி எடுத்து வச்சுருந்த அந்த முளை விட வச்சுருந்ததையும் சேர்த்துறேன். நான் இது கூட ஒரு மூணு சாஸ் இப்போ வந்து சேர்க்க போகிறேன். சாஸ்லாம் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க இப்படியே வந்து இதை கொஞ்சம் ஒரு இன்னொரு ஒரு ஒரு நிமிஷம் வந்து கலரிட்டு உப்பு மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிட்டுடலாம். ஆனால் இந்த சாஸ் சேர்த்திங்கன்னா இது வந்து வேறு லெவல், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டொமேட்டோ சாஸு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் ஒரு அரை டேபிள் ஸ்பூன். இது பார்த்திங்கன்னா ஆயிஸ்டர் சாஸு, நான் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது பாருங்கள், நான் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நான் எங்கே வாங்கினேன் என்ன ப்ராண்ட் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250 ருபீஸு. இது வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இது வந்து சேர்க்காமையும் செய்யலாம், வெறும் டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் மட்டும் சேர்த்தும் செய்யலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து ஒரு அரை நிமிஷம் கலந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு லேசாக உப்பு சேர்த்துக்கிறேன், மிளகுத்தூள், அவ்வளோதாங்க. நம்மளோட முளை விட்ட பயிரை வச்சு ஒரு ஸ்டர் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது வந்து இந்த மாதிரி கஞ்சிக்கு இல்லைனா சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சிம்பிளான ஜீரா ரைஸ் அந்த மாதிரி சாதத்து கூடவும் சைட் டிஷ்ஷாக வச்சு இது சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கடைசியாக வந்து நம்ம வீட்லேயே பறித்த வெங்காயத்தால் அது இருந்தது அதை தூவி விட்டுடலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபஸ்ட்டு. சாமை கஞ்சு, சாமை மிளகு சீரகம் தட்டி போட்ட கஞ்சு. சாமை கஞ்சும் முளை விட்ட பயிர் முள்ளங்கி முள்ளங்கி கீரை சேர்த்த பொரியலும், பொரியல் சொல்லலாம், ஸ்டர் ஃப்ரை சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ஆப்டான பிரேக்ஃபாஸ்ட்டு. இது வந்து டின்னருக்கும் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது அவங்களுக்கு வந்து, ரொம்ப நல்லது. இந்த சாஸை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஜஸ்ட்டு மிளகுத்தூள் உப்பு மிளகுத்தூள் மட்டும் தூவி கூட அவங்க சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.